எல்லாருக்கும் வணக்கங்க. ஈச்சர் டிராக்டர் கம்மலில் சிபிசி மோட்டார்ஸ் டீலர்ஷிப்பில் நான் பிரான்ச் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர் 188 ஃபோர் வீல் ட்ரைவ் டிராக்டர் பற்றி ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்துடலாம். இப்போ ஈச்சர் 188 ஃபோர் வீல் ட்ரைவ் பவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜினு. இது பார்த்திங்கன்னா ஹெச்பி 18 HP வருங்க. இந்த இன்ஜினோட கூலிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஏர் கூல்டு இன்ஜினு. இங்கே பார்க்குறது பார்த்திங்கன்னா இதில் வந்து ரேடியேட்டர் கிடையாது. இதனோட ஸ்பெஷல் அட்வான்ஸே வந்து பார்த்திங்கன்னா ப்ளோயர் சிஸ்டம், கூலிங் சிஸ்டம். இது இதில் வந்து ப்ளோயர் இருக்கும் ரைட் சைடில். இது வந்து பார்த்திங்கன்னா போரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபின்ஸ் இருக்கும், டூ வீலரில் இருக்க மாதிரி ஃபின்ஸ் இருக்கும். இந்த ஃபின்ஸ் மூலிமா அந்த ப்ளோயர் காற்றடிக்கும் போது உங்களுக்கு கண்டினியூஸ் கூலிங் சிஸ்டம் வரும். இப்போ இந்த டிராக்டரோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரேடியேட்டர் கிடையாது. இப்போ ரேடியேட்டர் உள்ள வண்டிக்கும் ரேடியேட்டர் இல்லாத இந்த ஏர் கூலர் இன்ஜினுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ரேடியேட்டர் உள்ள வண்டி கண்டினியூஸாக ஓட்டும் போது கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது, வாட்டர் லெவல் செக் பண்ண முடியாது. கொஞ்சம் டஸ்டான ஏரியாவில் ஓட்டும் போது பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் ஃபின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பிளாக் ஆகிடும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஏர் கூல்டு இன்ஜினு. இதனுடைய கூலிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரைட் சைடில் ப்ளோயர் இருக்கும் பாருங்கள். இந்த ப்ளோயர் என்ன பண்ணுவோம்னா, நம்ம இப்போ டூ வீலரில் இருக்கிற மாதிரி அந்த சிலிண்டரில் வந்து ஃபின்ஸ் இருக்கும். ஃபின்ஸில் வந்து ஃப்ரெஷ் ஏரை பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து கூல் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால உங்கள் இன்ஜின் டெம்பரேச்சர் வந்து ரைஸே ஆகாது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டருக்கும் அந்த ஏர் கூலருக்கும் இதனுடைய டஸ்ட்டு ஃப்ரீ. நீங்கள் வந்து கண்டினியூஸாக எந்த டஸ்ட் ஏரியாவில் ஓட்டிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ரேடியேட்டர் ஃபின்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அடைக்கும். இதில் வந்து அதனுடைய அடைப்பு தன்மை இல்லாததுனால உங்களுக்கு கண்டினியூஸாக இன்ஜின் வந்து சோக் ஆகாமல் ஃப்ரீயாக வந்து கூல் ஆகிட்டே இருக்கும், கண்டினியூஸ் ஆப்ரேஷன் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ இந்த வண்டியினோட டீசல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 20 லிட்டரு. இந்த வண்டியினோட கியர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா சைட் ஷிஃப்ட்டு. இந்த சைட் ஷிஃப்ட்டில் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா லோ ஹை இருக்கும், ரைட் சைடு பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5 ரிவர்ஸ் கியர் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பிடிஓ லிவரு. இந்த பிடிஓ லிவரில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பீடு இருக்குது, ஒன்று பார்த்திங்கன்னா 540, இன்னொன்று பார்த்திங்கன்னா 750. இப்போ இந்த வண்டியினோட ஹைட்ராலிக் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இதில் வந்து டபுள் பின் இருக்கும். டபுள் பின்னில் இப்போ மேல் தொலையில் பார்த்திங்கன்னா ரொட்டவேட்டருக்கு யூஸ் பண்ணணும், கீழ் தொலையில் பார்த்திங்கன்னா கல்டிவேட்டர் யூஸ் பண்ணணும். இந்த கல்டிவேட்டர் ஏன் கீழ் தொலையில் போடணுன்னா இது வந்து ADDC மெத்தடு, ஆட்டோமேட்டிக் டெப்த் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நீங்கள் கீழே போட்டிங்கும்போது தான் டெப்த் ஆகும்போது லோட் ஆகும்போது சென்சிங் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஹைட்டு தூக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட் தூக்கும். இது எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் தூக்குதுன்ட்டு இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ இந்த வண்டியினோட ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லிவர் இருக்கும், ஒரு லிவர் வந்து டிராஃப்ட் லிவரு, ஒரு லிவர் வந்து பொசிஷன் லிவரு. இப்போ நார்மலாக ரொட்டேட்டர் ஓட்டும்போது நீங்கள் ரெண்டு லிவருமே டவுன் பண்ணி ஓட்டிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து கல்டிவேட்டர் ஓட்டணும்போது இது வந்து டிராஃப்ட் சிஸ்டம் செட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ADDC மெத்தடு, இது வந்து ஆட்டோமேட்டிக் டெப்த் டிராஃப்ட் கண்ட்ரோலு. இதில் வந்து கல்டிவேட்டர் ஓட்டும்போது நீங்கள் வந்து பாயிண்ட் செட் பண்ணி ஓட்டிக்கலாம். பாயிண்ட் செட் பண்ணி ஓட்டும்போது நீங்கள் வந்து கல்டிவேட்டரில் லோட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி உங்களை அட்ஜஸ்ட்மெண்ட் ஹைட் தூக்கி கொடுக்கும். இதனால் என்ன பெனிஃபிட்னா வண்டி உங்களுக்கு லோட் ஆகாமல் ஃப்ரீயாக போகும். இப்போ இந்த ADDC எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போது இந்த வண்டியினுடைய ADDC எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ இதில் வந்து கீழ் தொலையில் போட்டிருக்கு. இப்போ வந்து ஒரு கல்டிவேட்டர் வந்து நார்மலாக லோட் ஆகும்போது இப்போ எப்படி இது ஒரு சென்சிங் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து சென்சிங் கொடுக்கு லோடு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக டெப்த் டிராஃப்ட் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஒரு கல்டிவேட்டர் ஓட்டுறீங்க, சென்சிங் ஆகுது, லோடு இதாகுது, திரும்பி லோடு ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் திரும்பியும் உங்களுக்கு நார்மல் பொசிஷனில் வருது, திரும்பி லோடு ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ நார்மலாக எல்லா வண்டியிலையும் இருக்கிற மாதிரி இப்போ நம்ம வண்டியில் பெரிய வண்டியில் இருக்கும்போது இதிலையும் ADDC மெத்தட் இருக்குது. இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி லோட் ஆகாமல் ஃப்ரீயாக போகுங்க. இதனால் நல்ல மைலேஜ் வரும், வண்டியும் ஹீட் ஆகாது, லோடு இல்லாமல் ஓடும். இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ட்ராலி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ராலிக்கு வந்து ஹோஸ் இருக்குது, டிப்பர் ஹைட்ராலிக் ஹோஸ் இருக்குது. நீங்கள் ஹைட்ராலிக் ஹோஸ் கனெக்ட் பண்ணி டிப்பர் வந்து தூக்கிக்கலாம், குறைச்சிக்கலாம். இதனுடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1 டன் கெப்பாசிட்டி. இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் ட்ரைவு. இந்த ஃபோர் வீல் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுனா இதுதான் லிவரு. இந்த லிவர் தேவைன்னும்போது ஃபோர் வீல் ட்ரைவ் தேவைன்னும்போது என்கேஜ் பண்ணிக்கலாம், தேவையில்லாதப்போ டிஸ்என்கேஜ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த வண்டியினோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா மேனுவல் ஸ்டேரிங்கு. இந்த மேனுவல் ஸ்டேரிங் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த வண்டியினோட ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இது இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா 3 லிட்டர்ஸு, அண்ட் கியர் பாக்ஸ் ஆயில் ஹைட்ராலிக் ஆயில் சேம் பார்த்தீங்கன்னா 15 லிட்டர்ஸு. இந்த வண்டியினோட சர்வீஸ் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்வீஸ் பார்த்திங்கன்னா 50 மணி நேரம், ரெண்டாவது சர்வீஸ் பார்த்திங்கன்னா 250 மணி நேரம், அடுத்து மூணாவது சர்வீஸ்லேருந்து எவ்ரி 200 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் பண்ணிங்கன்னா போதும். என்னோடய கியர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1000 ஹவர்ஸில் சர்வீஸ் பண்ணிங்கன்னா போதும். இந்த வண்டியினோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ரொட்டவேட்டருக்கு 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் தான் போகும், கல்டிவேட்டர் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் போகும். 10 மணி நேரம் தொடர்ந்து ஓட்டினா கூட ராகும், ஹீட் ஆகாது. ஓட்டுற டிரைவருக்கும் பார்த்திங்கன்னா ஹீட்டிங் ஃபீல் ஆகாது, அதனால் கண்டினியூஸாக லாங் ரைட் பண்ணுவார்.
ஈச்சர் 188ல பார்த்தீங்கன்னா 2 வீல் 4 வீல் ரெண்டு மாடல் இருக்குங்க. ரெண்டு மாடலுமே நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஓட்டி பாருங்கள். மேற்கொண்டு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்கள். ஈச்சர் டிராக்டர் டீலர்ஷிப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிபிசி மோட்டார்ஸ் விழுப்புரத்தில் திருச்சி மெயின் ரோட்டில் இருக்குங்க.